ஜிடிஎன்ஏர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 15ஆம் திகதி மற்றும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறோம். இன்றும் என்னுடன் ஸ்டீஃபனும் இணைந்துள்ளார். வணக்கம் ஸ்டீஃபன். வணக்கம் அமுதன். வணக்கம் நேயர்களே. மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த தமிழகத்தின் தேர்தல் முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றன. தமிழக தேர்தல் முடிவுகள் தமிழக மக்கள் ஊழல் ஆட்சிக்கும் குடும்ப ஆட்சிக்கும் எதிராக வழங்கிய ஆணையாகவே தமிழக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். மூன்றாவது முறையாக பதவியேற்க தயாராகி வரும் ஜெயலலிதா தேர்தல் வெற்றியோடு இலங்கையின் தமிழர்கள் குறித்தும் அக்கறை செலுத்தும் விதமாக சில அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். இது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஆதரவாகவே அல்லது ஆறுதலாகவே இருக்கிறது. ஜெயலலிதாவின் வெற்றியை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் திமுகவுக்கு மக்கள் வழங்கிய அடியாக அல்லது அவர்கள் மேற்கொண்ட ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சிக்கு எதிராக வழங்கிய தீர்ப்பாகவும் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு எச்சரிக்கையாகவுமே காணப்படுகிறது. பல்வேறு ஊழல்களில் சிக்கி திளைத்த திமுக நடந்து முடிந்த தேர்தலில் மிக குறைவான ஆசனங்களை கைப்பற்றி எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை கூட இழந்திருக்கிறது. ஊழல் மாத்திரமல்லாது இலங்கை தமிழர் பிரச்சனை தொடர்பான விடயத்தில் கூட ஒரு மழுப்பலான போக்கையே திமுக கொண்டிருந்தது. மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து இறுதிக்கட்ட போரின் போது போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது. போர் நிறுத்திவிட்டது, அங்கு போர் முடிந்து தூவானம் வீசுவது போன்ற நிலைதான் காணப்படுகிறது என காலை உணவை முடித்துக்கொண்டு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி கூறியிருந்தார். அதனை தவிர போர் நடைபெற்று முடிந்த பின்னர் கூட திமுக அரசாங்கம் இலங்கை தமிழர்களுக்கு தேவையான மீள்குடி அமர்வு போன்ற விடயங்களில் கூட கூடிய அக்கறை செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்தது. இதனால் தமிழக மக்கள் மத்தியில் பாரிய எதிர்ப்புகள் காணப்பட்டன. அத்தோடு விலைவாசி உயர்வு மற்றும் மின் துண்டிப்பு போன்ற பிரச்சனைகளும் பிரதான காரணமாக அமைந்தன. இதன் காரணமாகவே திமுக அரசாங்கம் தனது பதவியை பறிக்கொடுக்க நேர்ந்தது. அத்தோடு சினிமா திரையில் கூட கலைஞர் கருணாநிதியின் குடும்பத்தின் ஆதிக்கம் நிறைந்து காணப்பட்டதாகவும் தியேட்டர்களை கூட ஒதுக்க முடியாத நிலையில் அவர்கள் அதிகாரம் செலுத்தி வந்ததாகவும் திரைப்பட துறையினர் குற்றம் சுமத்தி இருந்தனர். அத்தோடு தமிழக தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது ஈழத்தமிழர் விவகாரம் தமிழகத்தில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதையும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு சிறந்த உதாரணம் தான் மத்தியில் ஆளும் காங்கிரஸ் தமிழகத்தில் 63 தொகுதிகளில் தமது வேட்பாளர்களை நிறுத்தியிருந்த போதிலும் 5 தொகுதிகளில் மாத்திரமே வெற்றி பெற்றிருந்தது. இதற்கு மிக முக்கிய காரணம் நாம் தமிழர் இயக்கத்தின் பிரசாரம் அமைந்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மத்திய அரசாங்கம் யுத்தத்தை நிறுத்துவதில் அசமந்த போக்கையும் தமிழர்களுக்கு எதிராக செயற்பட்டதையும் சீமான் தேர்தல் காலத்தில் மிகப்பாரிய பிரசாரத்தை முன்னெடுத்திருந்தார். குறிப்பாக திமுகவை தோற்கடிப்பது அதிமுகவின் வேலை எனவும் தமிழகத்திலிருந்து காங்கிரஸை விரட்டி அடிப்பதே எமது பணி எனவும் அவர் களத்தில் குதித்திருந்தார். சீமானுக்கு கிடைத்த வெற்றியாகவும் இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளன. குறிப்பாக இதற்கு உணர்வோடு வாக்களித்த தமிழர்களுக்கு சீமான் நன்றியும் கூறியிருந்தார். ஆகவே இந்த ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது ஊழலாக இருந்தாலும் சரி ஈழத்தமிழர் விடயமாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் ஆளும் வர்க்கத்தினர் இந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இதை அறிந்து கொண்ட ஜெயலலிதா தனது வெற்றி உறுதியானவுடன் ஈழத்தமிழர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கவும் மஹிந்த ராஜபக்ச மீது சுமத்தப்படும் போர் குற்றச்சாட்டுகளை சர்வதேச அரசாங்கத்தின் பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்தி அந்த குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் பகிரங்கமாக ஒரு அறிக்கையை விடுத்திருந்தார். தேர்தல் வெற்றியுடன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜெயலலிதா இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை போர்க்குற்றங்களுக்காக இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த இந்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என கூறியிருந்தார். அத்துடன் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை கண்ணியமான வாழ்க்கையை வழங்க இலங்கை அரசை இந்திய மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் எனவும் இலங்கை அரசு அதற்கு பணியாவிட்டால் இலங்கைக்கு எதிரான பொருளாதார தடைகளை கொண்டுவர இந்தியா மற்ற நாடுகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டிருந்தார். இதனால் இந்தியாவின் அழுத்தங்களுக்கு நிச்சயமாக மஹிந்த ராஜபக்ச பணிய வேண்டும் எனவும் பணிந்தாக வேண்டும் எனவும் ஜெயலலிதா கூறியிருந்தார். அத்தோடு தமிழக முதல்வர் என்ற முறையில் ஓரளவு தான் தன்னால் செயல்பட முடியும் எனவும் ஜெயலலிதா கூறியிருந்தார். கடந்த காலங்களுடன் ஒப்பிடும் போது எதிர்காலத்தில் அதாவது இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ஈழத்தமிழர் விவகாரத்தில் தமிழக ஆட்சியாளர்கள் ஒரு சாதகமான நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ளும் ஒரு அழுத்தத்திற்கு உட்பட்டுள்ளனர். காரணம் தமிழக மக்கள் காங்கிரஸுக்கு கொடுத்த அடி இனிவரும் காலங்களில் அரசியல் நோக்கங்களுக்காக ஈழத்தமிழர் விவகாரத்தை விளையாட்டாக எடுத்து செயற்படக்கூடிய நிலைமையில் தமிழக ஆட்சியாளர்கள் இருக்க முடியாது என்பதை தமிழக மக்கள் மிக தெளிவாக உணர்த்தியுள்ளனர்.
தற்போது தமிழகத்தில் முழுமையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ள ஜெயலலிதா மத்திய அரசாங்கத்துடன் எவ்வாறான நகர்வுகளை அல்லது எவ்வாறான கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொள்வார் என்பதும் முக்கியம் பெறுகிறது. தமிழகத்தில் காங்கிரஸ் அடைந்த இந்த படுதோல்வியை கவனத்தில் கொண்டு இலங்கை தொடர்பான தனது கொள்கையில் ஆளும் காங்கிரஸ் கட்சி மாற்றங்களை ஏற்படுத்துமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கட்டாயமாக ஒரு மாற்றம் ஏற்படும் என்றே பலரும் கூறுகின்றனர். இந்த நிலையில் இலங்கை தொடர்பாக இந்திய மத்திய அரசாங்கம் தொடர்ந்தும் சார்பாக செயற்பட முடியாத ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், இந்தியாவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் உள்ள அரச சார்பற்ற நிறுவனங்கள் இலங்கை பிரச்சனையை தமது கையில் எடுத்துக் கொண்டிருப்பதால் வெறுமனே இலங்கை அரசாங்கத்தை கண்மூடிக்கொண்டு ஆதரிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், டெல்லியில் அண்மையில் கூட இலங்கை இனப்படுகொலை தொடர்பாக ஒரு மகாநாடு நடைபெற்றது. இவ்வாறு பல அரச சார்பற்ற நிறுவனங்கள் இலங்கை தொடர்பான பிரச்சனையை கையில் எடுத்துக் கொண்டிருப்பதால் இந்திய அரசாங்கம் விளையாட்டாக இந்த விடயத்தை எடுத்துக் கொள்ளாது என்றே பலரும் கூறுகின்றனர். இந்த நிலையில் இந்தியாவின் தூதுக்குழு ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கை சென்றிருக்கிறது. அந்த குழு அங்கு சென்று எவ்வாறான பேச்சுவார்த்தைகளை நடத்தியது என்பது தொடர்பான தகவல்கள் எதுவும் ஊடகங்களுக்கு கசியவிடப்படவில்லை. எவ்வாறாயினும் இலங்கை தொடர்பான ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தின் நிபுணர் குழு அறிக்கை தொடர்பாகவே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்திய பாதுகாப்பு செயலாளர் பிரதீப் குமார், வெளிவகார செயலாளர் நிருபமா ராவ், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்ததாகவும், அவர்கள் இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட முக்கியஸ்தர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாகவும் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த பேச்சுவார்த்தையின் போது இலங்கை தொடர்பான நிபுணர் குழுவின் அறிக்கை குறித்து எவ்வாறான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன என்பதெல்லாம் இனிவரும் காலங்களில் தான் வெளிவரும். இலங்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை புதுடில்லி கொண்டிருக்கிறதா அல்லது இலங்கைக்கு அழுத்தங்களை கொடுத்திருக்கிறதா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அத்தோடு இலங்கையில் போர் முடிந்தவுடன் தமிழர்களுக்கு அதிகார பரவலாக்களை வழங்குமா இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு அழுத்தங்களை கொடுத்து வந்தது. எனினும் அதனை தட்டி கழித்து வந்த இலங்கை அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஒரு போலியான ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. அத்தோடு அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அப்பால் சென்ற அரசியல் தீர்வு வழங்கப்படும் என கூறிய அரசாங்கம் அதற்கு பதிலாக செனட் சபையை, அதாவது 13+ செனட் என்ற நிலையை கொண்டிருக்கிறது. அத்துடன் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் உள்ள காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கப் போவதில்லை என ஜனாதிபதி அடிக்கடி கூறி வருகிறார். இப்படியான சூழலில் இலங்கை அரசாங்கம் தமிழர்களுக்கு எவ்வாறான அதிகார பரவலாக்களை வழங்கப் போகிறது, இந்தியா இப்படி அழுத்தங்களை கொடுக்கப் போகிறது என்பதெல்லாம் இந்த நிபுணர் குழு அறிக்கையை அடிப்படையாக கொண்டே அமையும் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இலங்கை தொடர்பான இந்த நிபுணர்கள் குழுவின் அறிக்கை விவாதத்துக்கு கொண்டு வரப்பட்டால் இந்தியா அதனை ஆதரிக்குமா, எதிர்க்குமா அல்லது நடுநிலை வைக்குமா என்பதெல்லாம் குறித்து இதுவரை இந்திய அரசாங்கம் அறிவிக்க ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் கூட அண்மையில் நிபுணர்கள் குழு அறிக்கை தொடர்பான ஒரு விவாதம் நடைபெற்றது. அதில் சர்வதேச விசாரணை ஒன்று அவசியம் என்ற நிலைப்பாட்டை நீக்கிவிட்டு இலங்கை சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசாரணைகளை நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் கட்டாயமாக சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசாரணைகளை நடத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை கூட தெரிவித்திருந்தார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் போது இலங்கை அவ்வாறான எந்த குற்றங்களையும் இழைக்கவில்லை, அதற்காக அவ்வாறான விசாரணைகளை நடத்த அவசியம் இல்லை என பாலித்த கோண தெரிவித்திருந்தார். அத்தோடு அவர் அந்த கூட்டத்தில் இருந்தும் வெளிநடப்பு செய்திருந்தார். சர்வதேச ரீதியாக இலங்கை மீது மிக பாரிய அளவிலான குற்றச்சாட்டுகள் அன்றைய தினம் முன்வைக்கப்பட்ட போதிலும் அதனை முற்றுமுழுதாக மறுத்திருந்த பாலித்த கோகன தன்னால் இயன்ற அளவு தமது விவாதத்தை முன்வைத்திருந்ததாக அறிய முடிகின்றது. எவ்வாறாயினும் தனது கருத்துக்களையும் மழுங்கடிக்க செய்து சர்வதேசத்தின் கருத்துக்கள் மேலோங்கியதால் எரிச்சல் அடைந்த பாலித்த குகன அன்று அவையிலிருந்து வெளியேறியதாக ஊடகங்களின் மூலம் அறிய முடிந்தது. இந்த நிலையில்தான் ஐநாவில் உள்ள இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி பாலித்த குகனவும் பிரதி வதிவிட பிரதிநிதி சவேந்திர சில்வாவும் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கி உள்ளதாக தெரிய வருகிறது. குறிப்பாக ஐநா சபையின் அறிக்கையினால் சர்வதேச ரீதியாக இலங்கை எதிர்கொண்டுள்ள அழுத்தங்களை சமாளிக்க முடியாமல் திணறி வரும் இலங்கை அரசாங்கம் தற்போது இந்த ஐநாவுக்கான அதிகாரிகளை மீளழைத்துக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அறிய முடிகிறது. இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் கோதாபய ராஜபக்ச பாலித்த கோகன மற்றும் சவேந்திர சில்வா உட்பட முக்கிய பல அதிகாரிகளை இலங்கை வருமாறு உத்தரவிட்டுள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறாயினும் இலங்கை அரசாங்கம்
காலம் ராஜதந்திர ரீதியாக இந்த பிரச்சனையை வெற்றி கொள்வதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்த போதிலும் தற்போதுள்ள சர்வதேச ரீதியான நகர்வுகள் இலங்கை அரசாங்கத்திற்கு பாரிய அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தெற்காசியாவில் ஏற்பட்டு வரும் அரசியல் மாற்றங்களும் இதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இதில் அண்மைய சம்பவமாக அமெரிக்காவினால் தேடப்பட்டு வந்த அல் கைதா இயக்கத்தின் தலைவர் உசாமா பின் லேடன் பாகிஸ்தானில் வைத்து கொல்லப்பட்டதும் இந்த அரசியல் நகர்வுகளில் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. காரணம், தன்னிச்சையாக பாகிஸ்தானுக்குள் நுழைந்து அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதனால் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளில் சிறிது விரிசல் ஏற்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. இந்த விரிசலை பயன்படுத்திக் கொண்டு இந்தியா அமெரிக்காவுடன் சார்ந்து பாகிஸ்தானை மட்டம் தட்டுவதற்கு சில முயற்சிகளை மேற்கொண்டு வருவதையும் காண முடிகிறது. எவ்வாறாயினும் பாகிஸ்தானுக்கு ஆசியாவில் மிக பலம் பொருந்திய நாடான சீனாவின் ஆதரவு இருப்பதால் இந்த விவகாரம் சற்று சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த சதுரங்க ஆட்டத்தில் சிக்கியுள்ள இலங்கையின் அரசியலும் மிக ஒரு சிக்கலான நிலையை எதிர்கொண்டுள்ளது. இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் ஸ்டீபன் மற்றும் அமுதன். வணக்கம் நேயர்களே.